விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் அவர்களை குறிவைத்து இந்திய படையினர் வன்னியில் ஒரு பாரிய நடவடிக்கையை மேற்கொண்டிருந்தார்கள். ஆபரேஷன் செக்மேட் என்ற பெயரில் மேற்கொள்ளப்பட்ட அந்த நடவடிக்கை தொடர்பாக இந்திய படையின் இலங்கை நடவடிக்கைகளுக்கு பொறுப்பாக இருந்த லெப்டினன்ட் ஜெனரல் ஏ.எஸ். கல்கட் அவர்கள் இணையதளம் ஒன்றிற்கு வழங்கியிருந்த செவ்வியின் சில பகுதிகளை கடந்த உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சியில் பார்த்திருந்தோம். அந்த செவ்வியின் போது ஒரு கேள்வியை கல்கட்டிடம் கேட்டிருந்தார் ஊடகவியலாளர் ஜோசி ஜோசப். பிரபாகரன் கைப்பற்றப்பட்டால் உடனே அவரை சுட்டுக் கொன்று விடுமாறு நீங்கள் உங்கள் படை வீரர்களுக்கு உத்தரவிட்டிருந்தீர்கள் என்பது உண்மையா? அந்த கேள்விக்கு இல்லை, நான் அப்படி கூறவில்லை. கூடியவரை பிரபாகரனை உயிருடன் கைப்பற்றும்படிதான் நான் எனது வீரர்களிடம் கூறியிருந்தேன் என்று பதில் வழங்கியிருந்தார் கல்கட். ஒருவேளை பிரபாகரனை நீங்கள் கைது செய்திருந்தால் அவரை என்ன செய்திருப்பீர்கள்? அடுத்த கேள்வி கேட்கப்பட்டது. மற்ற போராளிகளைப் போலவே நாங்கள் அவரையும் நடாத்தியிருப்போம். கைது செய்யப்படும் போராளிகளை தடுத்து வைத்திருப்பதற்காக வென்று நாங்கள் சிறப்பு முகாம்களை அமைத்து வைத்திருந்தோம். ஒருவேளை பிரபாகரன் பிடிபட்டிருந்தால் அவரை என்ன செய்வது என்பது அரசியல் ரீதியான ஒரு முடிவாகவே இருந்திருக்கும் என்று பதில் வழங்கியிருந்தார். நித்தகை குள முற்றுகை நடவடிக்கை நடைபெற்றுக் கொண்டிருந்த பொழுது நீங்கள் எங்கு இருந்தீர்கள்? இது அடுத்த கேள்வி. அந்த கேள்விக்கு பதில் வழங்கினார் கல்கட். நடவடிக்கைகள் இடம்பெற்ற முனையிலேயே நான் தங்கியிருந்து நடவடிக்கைகளை நெறிப்படுத்திக் கொண்டிருந்தேன். விடுதலை புலிகள் எனது நகர்வுகளை கண்காணித்தபடியே இருந்தார்கள். அவர்கள் எனக்கு கழுகு என்ற குறியீட்டு பெயரை சூட்டியிருந்தார்கள். நான் திருகோணமலையில் இருந்து வன்னிக்கு சென்றிருந்தேன். முன்னரே நான் குறிப்பிட்டிருந்தேன், அது மிகவும் கடினமான ஒரு சண்டை என்று. எனவே நான் யுத்த முனையில் நின்றாக வேண்டியிருந்தது. நடவடிக்கைகளுக்கு பொறுப்பான எனது ஜெனரல் ஒருவரும் என்னுடன் யுத்த முனையில் நின்று செயற்பட்டார். அவரது பெயர் ஜெனரல் கோல். என்னை விடுதலை புலிகள் கழுகு என்ற குறியீட்டு பெயரில் அழைத்து வந்தார்கள் என்று தெரிவித்தேன் அல்லவா? நான் திருகோணமலையில் இருந்து புறப்பட்டதும் கழுகு கிளம்பிவிட்டது என்று தொலைத்தொடர்பில் புலிகள் அறிவித்திருந்தார்கள். அந்த அளவிற்கு என்னையும் எனது நகர்வுகளையும் அவர்கள் துல்லியமாக கண்காணித்துக் கொண்டிருந்தார்கள். நான் யுத்த முனையின் மையத்தில் தரையிறங்கியிருந்தேன். சண்டைகள் அனைத்து இடங்களிலும் நடைபெற்றுக் கொண்டிருந்தன. நான் தரையிறங்கியிருந்தது அவர்களுக்கு தெரிந்திருந்தது. உடனடியாக அவர்கள் ராக்கெட்டுகள் மூலம் நான் இருந்த இடத்தை குறிவைத்து தாக்குதல்களை நடத்த ஆரம்பித்திருந்தார்கள். நான் பயணம் செய்த ஹெலிகாப்டர் தரையிறங்கிய போது ராக்கெட் தாக்குதலுக்கு இலக்காகி தீப்பிடித்து எரிய ஆரம்பித்தது. ஹெலிகாப்டரில் இருந்து பாய்ந்து இறங்கி மயிரலையில் நான் உயிர் தப்பினேன். உண்மையிலேயே அது அச்சந்தரும் ஒரு நிகழ்வாகவே இருந்தது. நாங்கள் இருந்த பிரதேசத்தை விடுதலை புலிகள் சுற்றி வளைத்திருந்தார்கள். அடுத்த 2 மணி நேரமும் அங்கு பாரிய சண்டை இடம்பெற்றது. பின்னர் படிப்படியாக நிலைமை எமது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரப்பட்டது. ஆனாலும் அங்கு நடைபெற்ற யுத்தம் என்பது எனது வாழ்நாளில் மறக்க முடியாத ஒன்று என்று தெரிவித்தார் கல்கட். மரணத்திற்கு மிக அருகில் நீங்கள் சென்ற ஒரு சந்தர்ப்பம் என்று அதனை குறிப்பிடலாம் அல்லவா என்று கேட்டார் ஜோசப். ஆம், மரணத்திற்கு மிக மிக அருகில் நான் சென்று திரும்பியிருந்தேன். இதே போன்று இலங்கை மண்ணில் மரணத்திற்கு மிக அருகில் சென்று திரும்பிய வேறு சில சந்தர்ப்பங்களும் இருக்கின்றன. ஒரு தடவை யாழ் நகரில் உள்ள ஒரு பாதை ஒன்றில் வாகனத்தில் பயணம் செய்து கொண்டிருந்தேன். தெருவில் ஒரு பழைய கருப்பு நிற மொரிஸ் மைனர் வாகனம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. எனக்கு முன் சென்ற எமது வீரர்கள் அந்த வாகனத்தை சென்று பரிசோதித்தார்கள். பிடித்து சிதறுவதற்கு தயாராக அந்த வாகனத்தில் சக்தி வாய்ந்த குண்டுகள் பொருத்தப்பட்டிருந்தன. நான் பயணம் செய்த வாகனம் அந்த குண்டுக்காரை கடந்து செல்லும் போது அந்த கார்குண்டு வெடிக்கும்படி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. மரணத்திற்கு மிக அருகில் சென்று நான் திரும்பியிருந்தேன். இதே போன்று ஒரு சந்தர்ப்பத்தில் மட்டக்களப்பில் ஒரு சண்டை நடவடிக்கையின் போதும் மரணத்திற்கு அருகில் நான் சென்று திரும்பியிருந்தேன். மட்டக்களப்பு நடவடிக்கைகளுக்கு பொறுப்பாக இருந்த ஜெனரல் அசோக் மேத்தாவுடன் நான் ஹெலிகாப்டரில் பயணம் செய்தபடி நடவடிக்கைகளை பார்வையிட்டுக் கொண்டிருந்தேன். கீழே
இந்திய படையின் சில நகர்வுகளை நான் மேலிருந்தபடியே அவதானித்தேன். உடனே அவர்களை நான் சந்தித்து உரையாட வேண்டும் என்று ஜெனரல் அசோக் மேத்தாவிடம் தெரிவித்தேன். அவர் அதனை அவ்வளவாக விரும்பவில்லை. ஹெலிகாப்டரை உடனடியாக தரையிறக்குமாறு விமானியிடம் நான் உத்தரவிட்டேன். ஹெலிகாப்டர் தரையிறங்குவதற்கு ஏற்ற தரையமைப்பு அங்கு இருக்கவில்லை. ஹெலிகாப்டரை தரைக்கு மிக அருகில் கொண்டு செல்லுமாறும் அதில் இருந்து நான் குதிப்பதாகவும் அவரிடம் தெரிவித்தேன். அவரும் அவ்வாறே செய்தார் மனமில்லாமல். ஹெலிகாப்டர் தரைக்கு மேலாக 2 அடிகள் உயரத்தில் பறந்து கொண்டிருக்கும் போது ஒவ்வொருவராக நாங்கள் தரையில் குதித்திறங்கினோம். ஆனால் நாங்கள் இறங்கிய பிரதேசத்திற்கு அருகாக விடுதலை புலி போராளிகள் பதுங்கி நிலையெடுத்திருந்ததை நாங்கள் அப்பொழுது அறிந்திருக்கவில்லை. நாங்கள் தரையிறங்கியதுதான் தாமதம். அந்த பகுதியில் பதுங்கி நிலையெடுத்திருந்த விடுதலை புலிகள் எங்களை நோக்கி துப்பாக்கி பிரயோகம் செய்ய ஆரம்பித்திருந்தார்கள். ஹெலிகாப்டரின் சத்தத்தில் நான் அதனை உணரவில்லை. ஆனால் விமான ஓட்டுநர் அதனை அறிந்து கொண்டார். பற்றை காடுகளுக்குள் இருந்து புறப்பட்ட துப்பாக்கி புகைகளில் இருந்து அவரால் அதனை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. என்னை உடனே ஹெலிகாப்டருக்குள் ஏறுமாறு அவர் கத்தினார். எப்படி ஹெலிகாப்டருக்குள் நான் பாய்ந்து ஏறினேன் என்று எனக்கே தெரியவில்லை. அத்தனை விரைவாக நான் மீண்டும் ஏறியிருந்தேன். பவர் ரெட்ரோ என்று கூறப்படுகின்ற முறையை உபயோகித்து விமானி ஹெலிகாப்டரை அவசர அவசரமாக உயர எழுப்பினார். மயிரிழையில் நாங்கள் உயிர் தப்பியிருந்தோம். சிறிது நேரத்தில் எமது படை வீரர்கள் அந்த இடத்தை தமது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்திருந்தார்கள். அதனைத் தொடர்ந்து அந்த இடத்திற்கு நான் மீண்டும் செல்ல வேண்டும் என்று தெரிவித்தேன். ஒரு கமாண்டர் யுத்த முனையில் இருந்து அந்நியப்படவே முடியாது. இது இலங்கையில் இருந்த இந்திய படைக்கு தலைமை தாங்கிய உயரதிகாரி லெப்டினன்ட் ஜெனரல் A.S. கல்கட் இணைய தளபொன்றிற்கு வழங்கியிருந்த செவ்வியின் சில பகுதிகள். விடுதலை புலிகளின் தலைவரை அழிக்கும் முகமாக இந்திய படையினர் மேற்கொண்ட நித்தகைக்குள்ள முற்றுகை தொடர்பான காட்சிகளை எமது நேயர்களின் கண்முன் கொண்டு வரும் முகமாகவே இந்திய படைக்கு தலைமை தாங்கிய உயரதிகாரி லெப்டினன்ட் ஜெனரல் E.S. கல்கட் அவர்களின் செவ்வியை இங்கு நான் வழங்கியிருந்தேன். இது இந்திய படையின் கோணத்தில் இருந்து நித்தகைக்குள்ள முற்றுகை தொடர்பான பார்வை. நித்தகைக்குள்ள முற்றுகைக்குள் அகப்பட்டிருந்த விடுதலை புலிகளின் கோணத்தில் இருந்தும் அந்த முற்றுகை தொடர்பான ஒரு பார்வை இருக்கின்றது. நித்தகைக்குள்ள முற்றுகை காலத்தில் விடுதலை புலிகள் எவ்வாறு செயற்பட்டார்கள், அந்த முற்றுகைக்குள் அகப்பட்டிருந்த தலைவர் பிரபாகரன் நிலைமைகளை எவ்வாறு சமாளித்தார், அந்த நேரத்தில் அவரது மனநிலை எப்படி இருந்தது, இது போன்ற விடயங்களையும் அடுத்து வருகின்ற உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சிகளில் விரிவாக நாம் மீட்டு பார்க்க இருக்கின்றோம். தலைவர் பிரபாகரனுடன் அந்த நேரத்தில் வன்னிக்காடுகளில் தங்கியிருந்த போராளிகள், தலைவர் பிரபாகரன் பற்றி பின்னாட்களில் வெளியிட்ட அனுபவங்கள் பற்றியும் நாம் பார்க்க இருக்கின்றோம். பெரிய அளவு வழித்தொடர்புகள் இல்லாது வன்னிக்காடுகளுக்குள் மறைந்திருந்த தலைவர் பிரபாகரன் கொல்லப்பட்டு விட்டார் என்ற வதந்தியை இந்திய படையினர் பரப்பியிருந்த சுவாரஸ்யமான சம்பவம் பற்றியும் பார்க்க இருக்கின்றோம். தமிழ் மக்களுடைய வரலாற்றில் ஒரு புறநானூற்று காவியமாக அமைந்துவிட்ட நித்தகைக்குள்ள முற்றுகையின் வேறு சில அத்தியாயங்களையும் தலைவர் பிரபாகரனது போராட்ட காவியத்தின் முக்கியமான சில பக்கங்களையும் அடுத்த உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சியில் விரிவாக பார்ப்போம்.